இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40:10. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன், அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற பராக்கிரம செய்கிற தேவன், நம்முடைய தேவன் பராக்கிரம செய்கிற தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இன்னும் சங்கீதம் 24:8 வாசிக்கும் பொழுது அவர் மகிமையின் ராஜாவா இருக்கிறார் சொல்லப்பட்டு, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமும் உள்ள கர்த்தராமே என்று சொல்றோம். நம்முடைய யுத்தத்துல பராக்கிரமம் உள்ள தேவன் அவர், மகிமையின் ராஜாவாய் இருக்கிற தேவன் அவர், பூசக்கரத்தை நீதியாய் அரசாளுகிற தேவன் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னும் லூக்கா 1:51 வாசிக்கும் பொழுது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் என்று சொல்ல போட்ட. அத நம்முடைய தேவன் பராக்கிரமம் செய்கிற தேவன், பூமியை ஆளுகை செய்கிற தேவன், வலதுகரத்தினாலே நம்மை ஆளுகை செய்கிற தேவன் அவருடைய. இந்த மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி 40:10 பின்பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அவருடைய அளிக்கும் பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கு அவர் பராக்கிரம் செய்து நம்ம வாழ்க்கையில தருகிற தேவன். அதனால அந்த தேவன் நோக்கி பார்க்குமா, அன்பு மகாரகமல இயேசுக்கு சுயமை துதிக்கிறங்க, தாவே சொதிக்கிறோம், ஐயப்படுத்தும் பராக்கிரம் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கதாவே மற்றும் நீ மகிமையின் ராஜாவாக இருக்கிறீர், யுத்தத்தில் பராக்கிரம் செய்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை, கதாவை பிரதிபலனை நீ தந்து எங்களை ஆசிரிக்கிற தேவன் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொருட்படுத்துகிறோம். இயேசுக்கு சுமன் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.